குறுந்தொகை கொண்டாடும் காதல் மைந்தா, பெருந்தொகை எப்போது ஈட்டுவாய்? இன்பத்து பால் கொஞ்சம் இளைய வேந்தே, பொருட்பாலை எப்போது காட்டுவாய்? ஈசன் எழுதிய ஓலைகளில் அக்கால காதல் உருவாகும், ரேஷன் எழுதிய அட்டைகளில் தக்கால காதல் உருவாகும். நல்ல வேலை செய்த பின்னே சீரத்தாலி செய்து கொண்டுவா. குறுந்தொகை கொண்டாடும் காதல் மைந்தா, பெருந்தொகை எப்போது ஈட்டுவாய்? இந்த லண்டனில் நான் இப்போது 5 தடவை வந்திருக்கு, இது 6வது ஷோ. ஸோ இந்த கலையரசி ஷோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஷோ. இங்கே ரிஹர்சலெல்லாம் பார்த்தபோது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் அவ்வளோ லண்டனில் இருக்கிற வயலினிஸ்ட்டு எக்கச்சக்கமாக ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா ரெக்கார்ட் கேட்ட மாதிரியே இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷலாக சொல்லணும்னா விஜய் பிரகாஷ் சார் கூட இது தான் ஃபஸ்ட் டைம் வர, மஹதி மேம் கூட இதான் ஃபஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணுறேன், சாய்சரன் கூட அங்கே ஊரில் பண்ணியிருந்தாலும் இதை தான் ஃபஸ்ட் டைம் லண்டனில் அப்ராட் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஷோ எனக்கு இது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஷோ. ஸோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஐ நோ எவ்வளோ ஈழத்தமிழர்கள் எனக்காக வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எவ்ரி டைம் நான் ஸ்ரீலங்கா வரும்போது அதான் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறது உண்டு. அந்த இடம் அந்த மக்கள் எப்போதுமே வந்து இன்னும் நல்ல 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 விஷயம் அவங்களுக்கு லைஃப்பில் நடக்கணும். பிகாஸ் அவங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாங்க. லைஃப் சைக்கிள் வந்து ஒரு கஷ்டத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல சைடையும் பார்த்தாகணும். அதான் வந்து லைஃபோட சைக்காலஜி. ஸோ அதனால் நான் எப்போதுமே வேண்டிக்கிறது உண்டு. என்னோடய தினம் ப்ரேயர்ஸில் அதுவும் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் என்னோடய மனமார்ந்த நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் மீ. அது ஒன்று. பார்த்துட்டு இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இந்த ப்ரோக்ராம் கலையரசி 2015, இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கான்செப்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் பிரகாஷ் சார் அண்ட் மஹதி மேம். மஹதி மேமோட நிறைய டூர் பண்ணியிருக்கேன், பட் விஜய் பிரகாஷ் சாரோட தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ சச் அ வண்டர்ஃபுல் பர்சன். நிறைய கற்றுக்க முடிகிற ஒரு அனுபவம். அண்ட் இதோட மிக மிக முக்கியமான விஷயம் வந்து சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வந்து லைவாக ப்ளே பண்ணுறாங்க. அகெயின் இட்ஸ் ஆல் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு க்ரோயிங் சிங்கருக்கு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து இட்ஸ் லைக் அ கிஃப்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்டுக்கு நான் இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் இட்ஸ் கன்சிக்யூட்டிவ் செகண்ட் இயர் நான் லண்டன் வருது. லாஸ்ட் டைம் ஃபார் அன் அதர் இதுக்கு வந்தேன், வேறு ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்தேன் ஃபார் அன் அதர் அசோசியேஷன். அதுவும் ஸ்ரீலங்கன் பேஸ்ட் அசோசியேஷன். அண்ட் இதுவும் ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்ட் அசோசியேஷன்ங்கிற போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, ஸ்மைல் ஆல்வேஸ். தேங்க்யூ. ஆம், இது கலையரசி என்கின்றது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் ஒரு கலைகளை வளர்க்கின்ற ஒரு நிகழ்வு, கலாச்சார நிகழ்வு. வருடா வருடம் நாங்கள் நடத்தி வருகின்றோம். இந்த வருடம் பிரத்யேகமாக எமது கல்லூரி யாழ்ப்பாணத்திலே 1890 ஆரம்பிக்கப்பட்ட எமது கல்லூரி இந்த வருடம் 125வது ஆண்டை நிரம்பி கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்காக ஒரு பிரம்மாண்ட முறையிலே இந்திய கலைஞர்கள், அதோடு எமது இளம் கலைஞர்கள், கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட இளம் கலைஞர்களும் இங்கு வந்து அவர்களோடு இணைந்து இந்த கலையரசி நிகழ்வை நாளைய தினம் எங்களுக்காக அளிக்க இருக்கின்றார்கள். எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். பட்டா சூசுமாவே கொளுத்தாம வெடிக்கும். வாசமல்லி வாசம் விச வாசல் வர்றியா? உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கதான் நானும் இல்லையா? டே காலர் தா தூக்காமல்லே ஆட வரியா? பிகில் அடிச்சு ரகல செய்ய நீயும் ரெடியா? அதாரு 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 உதாரு உதாரு காட்டாது உதாரு. ரொம்ப என்னன்னா, லண்டன் நிறைய தடவை வந்திருக்கேன், நிறைய தடவை பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஆனாலும் ஒவ்வொரு தடவையும் வரும்போது அந்த ஒரு ஃபீலிங், வித்தியாசமான ஃபீலிங் என்னென்னா, இங்கே வந்து ரொம்ப ரசித்து கேட்பாங்க எல்லா சாங்ஸும். மெலடி இருக்கட்டும், கிளாசிக்கல் பேஸ் இருக்கட்டும், ஃபாஸ்ட் சாங்ஸ் இருக்கட்டும், எல்லாம் கேட்பாங்க. அப்படி வந்து ரொம்ப எக்ஸைட்டட். அண்ட் இந்த தடவை பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு அந்த சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா லைவாக செய்கிறாங்க. ஸோ கேட்குறதுக்கு, பாடுறதுக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. ரொம்ப ஒரு ஐ திங்க் ஒரு கே நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் பீ தேர். உங்களுக்காக தான் பண்ணுறோம் எல்லாம். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் பண்ணுற கான்சர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான். எவ்ரி டைம் யூ கம் அண்ட் சப்போர்ட்டட் அஸ் அண்ட் த சேம் திங் திஸ் இன் திஸ் ஷோ, ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு
பி தேர். தேங்க்யூ. கலையரசி 2015 ஹிந்து காலேஜோட ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷனோட ப்ரோக்ராம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது 6வது 7வது முறையாக நான் வரேன் லண்டனுக்கு. வித்தியாசமான ப்ரோக்ராம்க்கு நான் வந்திருக்கேன். இதுவும் கண்டிப்பாக முதல் முறையாக, இன்ஃபேக்ட் நான் விஜயபிரகாஷ் சார் அண்ட் சாய் சரண் சோனியா நாங்கள் எல்லோரும் தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமே தவிர நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு ஷோ பண்ணுறது இதுதான் முதல் முறையாக. அதே மாதிரி ஆர்ஜி அகாடமி ஆஃப் மியூசிக் அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் லண்டன் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ராவோட பெர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு பெரிய சிறப்பு. இப்போல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும்போது இவ்வளோ மியூசிஷியன்ஸை ஸ்டேஜில் பார்க்குறதே வந்து ரொம்ப அரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா போக போக எல்லாமே எலக்ட்ரானைஸ்டாக எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லைவ் மியூசிஷியன்ஸ் லைவ் ஆர்கெஸ்ட்ராவோட பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் ஹிந்து ஓல்ட் பாய்ஸ் அசோசியேஷனுக்கு என்னோடய நன்றி அண்ட் ஜிடிவிக்கு நன்றி. வணக்கம்.